இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம B.Laban அப்படிங்கிற கடையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டாகிராம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு மூணு தடவை போனோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப க்யூ அதிகமாக இருந்துச்சு. சரி, எப்படா நம்ம வாங்கி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து போய் வெயிட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டு வாங்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. இது நான் எடுத்தது வந்து ஃப்ரைடே, அதுவுமா ஜும்மா ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே போனோம். போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னான்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐஸ்கிரீமும் அண்ட் அதுக்கப்புறம் உம்மாலி வித் க்ரீம் அண்ட் நட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ண ரெண்டு டிஷ்ஷுமே ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷஸ். ஃப்ரைட் ஐஸ்கிரீமுமே வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே லைக் ரிவ்யூஸ்லாம் நான் படிச்சுட்டு தான் போயிருந்தேன். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் தான் மோஸ்ட்லி ரிவ்யூ சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய என்னென்னோ ஐட்டம்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் அவ்வளோ இதாக இல்லைன்னு. ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து உம்மலி வந்து எந்த ஒரு இதுலேயுமே யாருமே சொல்லலை. இது வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வாங்கினது. அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அது வந்து ஓவன் பேக்டு ஸ்வீட்டு. ஸோ அது வந்து பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் டைம் ஆகும் உம்மலி மட்டும். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க ரெண்டுமே. ஃப்ரைட் ஐஸ்கிரீமே சூப்பராக இருந்துச்சு, உம்மலியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு டிஷ்ஷையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் வந்து கார்னர் ஏரியாவில் இருக்கிற B.Laban தான் வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டு பிரான்ச்சஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, துபாய் அண்ட் அஜ்மானில். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கிற லொக்கேஷனில் போய் வாங்கிக்கலாம். பட் ஃபென்டாஸ்டிக்கான டிஷ்னால் கண்டிப்பாக அது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.